வாட்ஸ்அப்பில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மெட்டா ஏஐயின் பயன்பாடுகள் என்ன என்பது குறித்து வரைகலையுடன் விளக்கிறார் சிறப்பு செய்தியாளர் லாவண்யா. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இப்போ கிட்டத்தட்ட எல்லா துறைகளிலுமே ஆதிக்கம் செலுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில ஓபன் ஏஐயும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனமும் சேர்ந்து சாட் ஜிபிடியை கொண்டு வந்தாங்க. இந்த ஒரு செயலி அப்படிங்கிறது நமக்கு எல்லா விதமான கேள்விகளுக்கும் எல்லா விதமான தகவல்களுக்கும் நமக்கு பதிலளிக்கிற விதமா அமைக்கப்பட்டிருந்தது. இதே மாதிரி தான் இப்போ மெட்டா நிறுவனம் மெட்டா ஏஐன்னு ஒன்று வந்து வாட்ஸ்அப் பயனாளர்களுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் ஆண்ட்ராய்டு யூசராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த சுழலும் சக்கர மாதிரியான ஒரு சிம்பிள் தெரியும். நீங்கள் ஐஓஎஸ் யூசராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ரைட் கார்னரில் இந்த மாதிரி சுழலும் சக்கரம் அந்த சிம்பிள் உங்களுக்கு தெரியும். அது என்னடா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இதுதான் இப்போது வாட்ஸ்அப் பயனாளர்களுக்காக மெட்டா நிறுவனம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெட்டா ஏஐன்னு சுருக்கமாக சொல்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மெட்டா ஏஐ சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெட்டா ஏஐக்குள்ளே கொண்டு போய் நீங்கள் என்னென்ன கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு உதாரணமாக உங்களுக்கு பல கேள்விகளை அதுவே கொடுக்கும். நீங்கள் அந்த கேள்விகளை சூஸ் பண்ணலாம், இல்லைனா உங்களுக்காக ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு சாட்டுக்குள்ளேயும் போய், அதாவது தனிப்பட்ட சாட்டுக்குள்ளே போயும் கூட நீங்கள் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த சாட்டுக்குள்ள குறிப்பிட்ட சாட்டுக்குள்ளே போயிட்டு அட் த ரேட் ஆஃப் மெட்டா ஏஐ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு உங்களுக்கு ஹலோ சொல்லி நான் உங்களுக்கு எப்படி உதவலாம் அப்படின்னு பல கேள்விகளை முன்வைக்கும். உங்களுக்கு நான் உதவுறதுக்காக தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு பல விளக்கங்களையும் கொடுக்கும். நீங்கள் அந்த மாதிரி டச் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் உதாரணமாக இப்போ நான் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா டெல்மி அபவுட் மெட்டா ஏஐ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதுக்கான விளக்கத்தை அதுவே கொடுத்துருக்கு. உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் சரி, உங்களுக்கு தேவையான இமேஜஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இமேஜஸை தேடணும்னாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ரீல்ஸை உங்களுக்கு தேடணும் இல்லை ரிமைண்டர் செட் பண்ணணும் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு நீங்கள் என்ன பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி மெட்டா ஏஐ தன்னை பற்றின ஒரு விளக்கத்தை அளிச்சிருந்தது. அதுக்கப்புறமா நான் உதாரணமாக கெட் மீ அன் இமேஜ் ஃபார் ஆர்ஓஎஃப்எல்னு கேட்டிருந்தேன். அதுக்கு அதுவாகவே ஒரு இமேஜை எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்திருந்தது. இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து இந்த மெட்டா ஏஐல வாட்ஸ்அப் பயனாளர்களுக்காக மெட்டா நிறுவனம் கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம அடுத்ததா Facebook ஆப்லயும் பார்த்தோம் அப்படினா இந்த மெட்டா ஏஐ பயன்படுத்திக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸும் நமக்கு கொடுத்திருக்காங்க. உதாரணமா இப்போ ஒரு செய்தியோ இல்லனா ஏதோ ஒரு மீமோ பார்க்கறோம் அப்படினா அதற்கு கீழே வந்து எதை பத்தி உங்களுக்கு முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படினு சொல்லி மெட்டா ஏஐ சிம்பலையும் அங்க கொடுத்திருக்காங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா இந்த இமேஜை பத்தி டைரக்டர் சுந்தர்சிய பத்தி தெரிஞ்சுக்கணுமா, இல்ல விவேக் பத்தின அவரை பத்தின வரலாறு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு பல்வேறு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல உதாரணமா இப்ப அந்த மெட்டாயை அந்த ஐகானை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அதை பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இதே ஆப்ஷனை நமக்கு சீக்கிரமே இன்ஸ்டாகிராம்லயும் கொடுக்கறதுக்கு மெட்டா நிறுவனம் செயல்பட்டு வரதா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மெட்டா ஏஐ பயனாளர்களுக்கு என்ன அப்படின்னா வாட்ஸ்அப்ல நீங்க எந்த சாட்ல குறிப்பிட்டு நீங்க பேசுறீங்களோ அந்த பயனாளர்கள் நீங்களும் சரி, உதாரணமா நீங்களும் உங்க ஃப்ரெண்டோடைய சாட்லயும் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க அப்படிங்கறத உங்க ஃப்ரெண்டாலையும் பார்க்க முடியும், உங்களாலையும் பார்க்க முடியும் அப்படிங்கறதான் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்கிற அப்டேட்டா இருக்கு.